ஹாய், ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 21 வந்து புதுத்தமிழ்லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 20 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தமிழும் இருக்குது, பொதறிவும் இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம ஒரு நாள் தமிழ் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் பொதறிவு பார்த்துருப்போம். ஸோ பொதறிவுலேருந்து 75 கேள்விகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், சரிங்களா? அது இல்லாமல் 6 ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம் மாதிரியே வந்து நம்ம புதுத்தமிழில் 100 வினாக்களும் பொதறிவில் 100 வினாக்களும் சேர்ந்து மொத்தமாக 200 வினாக்களாக வந்து நம்ம டெஸ்ட்டு எழுதியிருக்கோம், ஃபுல் டெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதெல்லாமே நான் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட் கொஷின்ஸு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த டெஸ்ட் கொஷின்ஸு ப்ளஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நம்ம ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின், லாஸ்ட் மினிட் ரிவிஷன், ஸோ எல்லாமே சேர்த்தியே நம்ம காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 100 கேள்வியில் எத்தனை குஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மார்க்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க? முன்னாடி நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக டெஸ்ட்டு எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து கெயின் ஆகிருக்கா? ஸோ எந்த மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் குஷின் வந்து பாருங்கள். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைத்தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைத்தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிமணி அவர்கள், சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி, கவிமணி அவர்கள். செகண்ட் குவஸ்டின், சிந்தாமணியை என்று அழைக்கப்பட்டவர் யார்? சிந்தாமணியை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ நம்ம கொஷின் பார்த்தாலே தெரியுது ஆன்சர் சீவகன், சரிங்களா? ஸோ அதனால தான் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி இருந்தது, சரிங்களா? சீவகன். மூணாவது கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. அதாவது வந்து நம்ம ஒரு கூற்றுகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், சிலப்பதிகாரத்தை பற்றின தொடர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம். சிலப்பதிகாரம் வந்து ஒரு சமண காப்பியம், இதுவும் சரிதான். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான், சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, சரிங்களா? கதை சொன்னவர் தான் சீத்தலை சாத்தனார், சரிங்களா? இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள், சரிங்களா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். 2 நூற்றாண்டை சேர்ந்தவர், சேரமரபை சேர்ந்தவர். ஸோ நம்ம ரொம்ப ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கோம் சிலப்பதிகார மணிமேகலை எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து தனியாக படிங்க, சரிங்களா? ஸோ சிலப்பதிகார மணிமேகலை பெரிய புராணம்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வந்து பெரிய டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக அதில் இருக்கும், சரிங்களா? பாடல் வரிகள், மேற்கோள்கள் எல்லாமே நம்ம அதில் கொடுத்துருப்போம், சரிங்களா? லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு கம்பல்சரி நீங்கள் அது படிக்கணும். சிலப்பதிகாரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 4th கேள்வி. முட்கூடப்பல்லு நூலின் ஆசிரியர் பெயர். முட்கூடப்பல்லு நூலின் ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த முட்கூடப்பல்லு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் சார்ந்த இலக்கியம் தான், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, சரிங்களா? ஸோ தமிழ் விடுத்தூது இதுக்கெல்லாம் வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது. ஸோ என்னென்ன இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். 5th கேள்வி. மதோன் மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மதோன் மத்தர் என்று அழைக்கப்படுபவர் சயின்ஸர் ஆப்ஷன் டி, சிவபெருமானவர்கள், சரிங்களா? சிவபெருமானவர்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மனோன் மத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? 6th கேள்வி. முட்கூடப்பல்லு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? முட்கூடப்பல்லு அப்படிங்கிற இலக்கியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடக வடிவில் இயற்றியவர் யார்? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, எண்ணெயினா புலவர், சரிங்களா? எண்ணெயினா புலவர். 7th கேள்வி. பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள் என்ன? பிரபந்தம் அப்படிங்கிற வடசொல் வந்து உணர்த்தும் தமிழ் பொருள் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ பிரபந்தம் அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? பிரபந்தம் அப்படின்னா தமிழில் வந்து நன்கு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பொருள், சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 8th கேள்வி. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது? பாஞ்சாலி சபதம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவகையை சார்ந்தது?
ஆன்சர் ஆப்ஷன் சி சிந்துப்பா. சரிங்களா. 9வது கேள்வி, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் கிளியராக புரிஞ்சுக்குங்க. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்ருக்கோம், ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மனோன்மணியம். சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி மனோன்மணியம். 10வது கேள்வி, வரையலி வாளருவி வாதாளாட்ட இவ்வடிகளில் வரும் தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல் எது? வரையலி வாளருவி வாதாளாட்ட இவ்வடிகளில் வரும் தாளாட்டு அப்படிங்கிற சொல், சரிங்களா, இங்கே இருக்கிற தாளாட்டு அப்படிங்கிற சொல் சொல்லாட்சி காணப்பெறும் 8 தொகை நூல், அதாவது வந்து இந்த தாளாட்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வர 8 தொகை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ எதில் இந்த தாளாட்டு அப்படிங்கிற வார்த்தை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பரிபாடல். சரிங்களா. ஸோ பரிபாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தாளாட்டு அப்படிங்கிற பாடல் வரி வரும். சரிங்களா. 11வது கேள்வி, பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்கிளியும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்தின் பெயர் என்ன? சரிங்களா. பண்டைய காலத்தில் வந்து முழுமதி நன்னாட்கிளியும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாக வந்து நின்று கைகோர்த்து ஆடும் கூத்தின் பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் குறவை கூத்து. ஆப்ஷன் பி குறவை கூத்து. 12வது கேள்வி வந்து பாருங்கள், பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா அவர்கள். சரிங்களா. ஸோ தலை மாணவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுரதா தான். அடுத்து வந்து பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்கோம். குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வீதி அப்துல் ரகுமான். சரிங்களா. ஸோ சரியா, குயில் பாட்டு வந்த குயில் பாட்டு வந்து பாரதியார், அடுத்து அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் வந்து சுரதா, பால்வீதி வந்து அப்துல் ரகுமான். அப்போ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா. 14வது கேள்வி, அகர வரிசையில் எழுதுக. ஸோ கம்பல்சரி அகர வரிசை கேள்வி, ஒன்று இல்லைனா 2 க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வந்தே ஆகும். சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணுற க்வெஸ்சன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ வா வரிசையில் கொடுத்துருக்காங்க, வா வா வி வி உ. சரிங்களா. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஸோ வானாலே ஃபஸ்ட்டு வந்து வாதா வரணும், இதுக்குள்ள வந்து வாழ்க்கை இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ வாழ்க்கைன்னு வர்றத மொதல் இது வந்து இது மட்டும்தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான், வாழ்க்கை, வீடு பேர், வெகுளாமை, வேப்பிலை, வையம். சரிங்களா. ஸோ சரியா, வாழ்க்கை, வீடு பேர், வெகுளாமை, வேப்பிலை, வையம். 15வது கேள்வி வந்து பாருங்கள், சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 16வது கேள்வி பாருங்கள், முல்லை திணையின் தெய்வம். முல்லை திணையின் தெய்வம். ஸோ இந்த 5 திணைகளோட தெய்வம் ஆகட்டும், ஊராகட்டும், அங்கே வாழ்ந்த மக்களோட பெயர்கள் ஆகட்டும், அவங்களோட சிறு தொழில்கள் ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து நம்ம அந்த டேப்லெட் காலத்தில் இருக்கிறத கம்பல்சரி நம்ம படித்தே ஆகணும். ஸோ கண்டிப்பாக 5 திணைகள்லேருந்தும் க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். சரிங்களா. ஸோ முல்லை திணையின் தெய்வம் வந்து திருமால். ஆப்ஷன் பி திருமால் அவர்கள். 17வது கேள்வி, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்னும் குறளில் என்பு என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடைய என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற குறளில் என்பு அப்படிங்கிறதுக்கு எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ என்பு அப்படிங்கிறது வந்து ஆன்சர் எலும்பை குறிக்கும். சரிங்களா. எலும்பு தான் என்னன்னு சொல்லுவாங்க, எண்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 18வது கேள்வி, அடல் வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மரமிதத்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை கேட்டிருக்காங்க. சரிங்களா. பாடல் உணர்த்தும் துறை. ஸோ எந்த துறையில் வரும்?
அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தற்று அப்படிங்கிற பாடல் உணர்த்தும் துறை எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மூதின் முல்லை, ஆப்ஷன் சி மூதின் முல்லை. ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க, மூதின் முல்லை. 19வது கேள்வி, உருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் என்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, உருமிடத்து உதவாது உவர் நிலம் ஊட்டியும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் புறநானூறு. சரிங்களா, ஸோ நம்ம சிலப்பதிகாரம் மணிமேல் எந்த அளவுக்கு முக்கியமோ புறநானூறு அகநானூறு பரிபாடல் பதிற்றுப்பத்து இந்த நாலு இலக்கியங்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, ஒன்றா ஆசிரியர் பெயர் கேட்க மாட்டாங்க அதிகமாக, பாடல் வரிகள் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அந்த பாடல் வரிகள்னு சொல்லி 6th டுவெல்த் வரைக்கும் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 310 இருக்குது. சரிங்களா, ஸோ அது காமனாக வந்து ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த பாடல் வரிகள் எல்லாமே வந்து கம்பல்சரி நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கெல்லாம் கம்பல்சரி நீங்கள் அதை படித்தே ஆகணும். 20வது கேள்வி, நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? சரிங்களா, நற்றிணையின் பேரெல்லை வந்து பார்த்திங்கன்னா 12 தான். ஸோ அதில் 12 தான் இருக்கும், அதில் வந்து ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 13 அடி கொண்டு பாடலை எழுதியுள்ளார், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ யார்னா போதனார் அவர்கள். சரிங்களா, ஆப்ஷன் டி போதனார் அவர்கள். ஸோ இவர் தான் வந்து பார்த்தா 12 தான் இருக்கணும், ஆனால் 13 அடி கொண்டு ஒரே ஒரு பாடலை மட்டும் நற்றிணையில் பாடியிருக்காரு. சரிங்களா, 21, கடுமா பார்க்கும் கல்லா ஒருவற்கு 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் உயிர் கும்பே இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது? கடுமா பார்க்கும் கல்லா ஒருவற்கும் 9 நாளி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓர் உயிர் கும்பே அப்படிங்கிற பாடலடி இடம்பெறும் நூல் இது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் வந்து ஆல்ரெடி தனியாக பார்த்துருப்போம். அதாவது வந்து 9 நாளி உடுப்பவை 2 அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல்னு கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ இந்த 9 நாளி உடுப்பவை 2 வந்தனால என்ன ஆன்சர்? புறநானூறு தான். சரிங்களா, இந்த பாடல் அடிகளை பொருத்துகளையும் கூட கேட்பாங்க. ஒரு ரெண்டு வார்த்தை அந்த பாடல் வரியில் இருக்கிற முதல் ரெண்டு வார்த்தை கொடுத்துட்டு அது இடம்பெறும் நூல் வந்து இந்த சைடு நூல் கொடுத்து நூல் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பொருத்துகளையும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. 22வது கேள்வி, கூற்றுகளை ஆராயுக. அதான் வால்ட் விட்மன் அவர்களுக்கு கூற்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இவர் வந்து புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர், புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் வால்ட் விட்மன் அவர்கள். சரிதான், புள்ளின் இதழ்கள் என்ற நூலையும் எழுதியிருக்காரு. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, வால் விட்மன் அவர்கள் வந்து புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தார், புள்ளின் இதழ்கள் அப்படிங்கிறது வந்து இவருடைய நூல்கள். சரிங்களா, ஸோ இரண்டுமே சரிதான். 23, சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் வந்து பார்த்திங்கன்னா நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்து. சரிங்களா, 24, தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எது? தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தமிழர் நேசன், ஆப்ஷன் ஏ தமிழர் நேசன். 25வது கேள்வி, தொண்டை கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது? தொண்டை கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள். ஸோ நம்ம தொண்டைக்கட்டைனாலும் நம்மளுக்கு தெரியும் மிளகு தான். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிளகு. 26, துள்ளம் என்பது தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது. துள்ளம் என்பது தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஸோ துள்ளம்னா என்ன? தண்டலம். ஆப்ஷன் பி தண்டலம். 27 வந்து பாருங்கள், பொறுத்துக பெரும் பொழுதுகள் மற்றும் மாதங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ 5 நிகளோட பெரும் பொழுதுகள் மற்றும் மாதங்கள். சரிங்களா, கார்காலம். ஸோ கார்காலம்னா எந்த மாதம் வரும்? ஆவணி மற்றும் புரட்டாசி வந்து கார்காலம். முன்பனிக்காலம், முன்பனிக்காலம் அப்படிங்கிறது வந்து மார்கழி மற்றும் தை. ஸோ அடுத்தது முதுவேணிக்காலம், முதுவேணிக்காலம் அப்படிங்கிறது வந்து ஆணி ஆடி. குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. சரிங்களா, குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஐப்பசி கார்த்திகை. கார்காலம்னா ஆவணி புரட்டாசி, முன்பனிக்காலம்னா மார்கழித்தை, முதுவேணிக்காலம் அப்படிங்கிறது வந்து ஆணி ஆடி, குளிர்காலம் அப்படிங்கிறது வந்து ஆவணி புரட்டாசி. ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா,
28 அகநானூற்றில் முதல் 120 பாடல்கள் இவ்வகை வகுப்பில் அடங்குகின்றன. சரிங்க, ஸோ அகநானூரில் வந்து 400 பாடல் இருக்குது. ஸோ 400 பாடலை வந்து மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க. களிற்றி அணை நிறை, நித்திலங்கோவை, மணிமிடை பவளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து முதல் 120 பாடல் வந்து எந்த பிரிவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லி நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து அந்தந்த நூல்கள் ஆசிரியர் யார், பாட்டுடைய தலைவன் யார், எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, ஸோ எத்தனை பாடல் அடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து 50 காப்பியங்களாகட்டும், 10 பாட்டு, 8 தொகை, 15 கணக்கு நூல் எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் ரொம்ப ரிப்பீட்டாக இந்த கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ சரியான ஆன்சர் வந்து பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, களிற்றி அணை நிறை. சரிங்களா, களிற்றி அணை நிறையில் வந்து மொத்தம் 120 பாடல்கள் இருக்கும், முதல் 120 பாடல். சரிங்களா, அடுத்தது வந்து பாருங்கள், 29 தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் யார், தொல்காப்பியம் முழுமைக்கும் முதலில் உரை கண்டவர் யார், ஆன்சர் இளம் பூரணார். ஆப்ஷன் ஏ, இளம் பூரணார். அடுத்து வந்து பாருங்கள், 30 கேள்வி, கூற்றுகளை ஆராயுக. நாலடியார் பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளடக்கியது. சரிங்களா, ஸோ நாலடியாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளன. சரிங்களா, நாலடியாரில் வந்து 400 வெண்பாக்கள் உள்ளன. 4 2 சொல்லுக்குருதி என்பதில் 4 அப்படிங்கிறது வந்து நாலடியாரை குறிக்கும், இந்த 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறளை குறிக்கும். சரிங்களா, ஸோ 4 2 அப்படிங்கிறது வந்து நாலடியார் மற்றும் திருக்குறள். சரிங்களா, ஸோ இதில் வந்து அதே திருக்குறள் மாதிரியே வந்து 3 பாக்கள் கொண்டது வந்து எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 அடியார் தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து 400 வெண்பாக்கள் உள்ளன. ஸோ அனைத்தும் சரி, ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 31 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எது. சரிங்களா, பாடல் அடிகள் வந்து 583 அடிகளை கொண்ட நூல் எது 10 பாட்டு நூலில். சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலைப்படுகடம். மலைப்படுகடம் வந்து பார்த்திங்கன்னா 583 பாடல் அடிகளை கொண்டது. 32 வாழும் வள்ளுவம், வாழும் வள்ளுவம் என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஸோ ஆன்சர் வாசே குழந்தைசாமி அவர்கள். சரிங்களா, ஆப்ஷன் டி, வாசே குழந்தைசாமி அவர்கள். 33 கேள்வி வந்து பாருங்கள், சேக்கிழார் பற்றின கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கூற்றுகளை ஆராயுக. சரிங்களா, சேக்கிழாரே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா. சரிங்களா, சேக்கிழாரை வந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா. சரிங்களா, ரொம்ப ரிப்பீட்டாக இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள், சேக்கிழாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவை. சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த இயற்பெயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா, சேக்கிழாரின் இயற்பெயர் வந்து அருண்மொழி தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம், திருத்தொண்டர் புராணம். சரிங்களா, சேக்கிழார் வந்து பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம். சரிங்களா, சூப்பர், அனைத்தும் சரி. கூற்று 1 2 3 அனைத்தும் சரி. 34 வந்து பாருங்கள், பொறுத்துக புலவர்கள் மற்றும் நூல்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நக்கீரர், நக்கீரர் இயற்றிய நூல் எது. சயின்ஸு திருமுருகாற்றுப்படை. நக்கீரர்னாலே திருமுருகாற்றுப்படை தான். முடத்தாம கன்னியர், முடத்தாம கன்னியார் இயற்றியது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருநாராற்றுப்படை. நல்லூர் நத்தத்தனார் வந்து சிறுபானாற்றுப்படை. கடியலூர் உருத்திரங்கண்ணரா வந்து பெரும்பானாற்றுப்படை. சரிங்களா, ஸோ சரியா, நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை, முடத்தாம கன்னியர் வந்து பொருநாராற்றுப்படை, நல்லூர் நத்தத்தனார் வந்து சிறுபானாற்றுப்படை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பெரும்பானாற்றுப்படை. சரிங்களா, ஸோ ஆன்சர் என்ன வரும், 3 4 1 2 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 35 கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கவிதைகளில் குறியீட்டியம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் வந்து ஸ்டெஃபன் மல்லார்மே. சரிங்களா, ஸ்டெஃபன் மல்லார்மே அப்படிங்கிறாங்க. ஸோ சரிதான். சரிங்களா, கவிதைகளில் குறியீட்டியம் அப்படிங்கிற கவிதை உத்தியை கையாண்டவர் வந்து ஸ்டெஃபன் மல்லார்மே அவர்கள். சரிதான். உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் சு வில்வரத்தினம் அவரோட கவிதைகள் வந்து தூக்கப்பட்டுள்ளது. சரிங்களா,
உயிர்த்தெழும் காலத்திற்காக அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சு வில்வர் ரத்தினம் அவர்களோட கவிதைகள் வந்து தொகுக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா? கவிதைகளில் வந்து பார்த்திங்கன்னா குறியீட்டியம் அப்படிங்கிற கவிதை வந்து கவிதை உத்தியை கையாண்டவர் வந்து ஸ்டெஃபான் மல்லார்மே அவர்கள். உயிர்த்தெழும் காலத்திற்காக அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சு வில்வர் ரத்தினம் அவர்களுடைய கவிதைகள் வந்து தொகுக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது கேள்வி, தமிழ் மொழியை உயர் தனி செம்மொழி என்று முதலில் நிலைநாட்டியவர் வந்து பரிதிமா கலைஞர் தான், சரிங்களா? தமிழ் மொழியை உயர் தனி செம்மொழி என்று முதலில் நிலைநாட்டியவர் வந்து பரிதிமா கலைஞர் தான், சரிங்களா? அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி, இந்த மூன்றுமே வந்து சரிதான். 36, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எது? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் வந்து சிலப்பதிகாரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம் தான், சரிங்களா? 37, சீரா புராணத்தில் இடம்பெறாத காண்டம் எது? சீரா புராணத்தில் இடம்பெறாத காண்டம் எது? ஆன்சர் சீரத் காண்டம், சரிங்களா? சீரத் காண்டம் எது இருக்கு அப்படின்னா நுபுவத் காண்டம், விலாத்தத்து காண்டம், ஷிஜரத் காண்டம், ஸோ இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? சீரத் காண்டம் இல்லை. 38 வந்து பாருங்கள், நூல்கள் மற்றும் புலவர்கள், சரிங்களா? நூல்கள் மற்றும் புலவர்கள், ஸோ பார்க்கலாமா? குறிஞ்சி பாட்டு ஆன்சர் கபிலர், முல்லை பாட்டுக்கு வந்து நபூதனார், பட்டினப்பாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார், நெடுநல்வாடைக்கு வந்து நக்கீரர், சரிங்களா? நெடுநல்வாடைக்கு வந்து நக்கீரர், சரிங்களா? ஸோ சரியா, குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நபூதனார், பட்டினப்பாளை வந்து பார்த்தோம் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார், நெடுநல்வாடை வந்து நக்கீரர், சரிங்களா? ஸோ ஆன்சர் அப்போ என்ன வரும்? 4-1-3-2 ஆப்ஷன் டி தான் வந்து சரி, சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிவிஷனுக்கு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? 39 வந்து பாருங்கள், பொறுத்துக சிலப்பதிகாரம், ஸோ சிலப்பதிகாரம் அதாவது வந்து சிறப்பு பெயர்கள் கொடுத்து பொறுத்த சுருக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து குடிமக்கள் காப்பியம், சரிங்களா? சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம், சரிங்களா? அதே மாதிரி சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து வருணனை காப்பியம், குண்டல கேசிங்கிறது வந்து சொற்போர் காப்பியம், சரிங்களா? சரியா, சொற்போர் காப்பியம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது குடிமக்கள் காப்பியம், மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வருணனை காப்பியம், குண்டல கேசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொற்போர் காப்பியம், சரிங்களா? அப்போ ஆன்சர் 3-1-4-2 3-1-4-2 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி, சரிங்களா? 40 கேள்வி வந்து பாருங்கள், தலையான காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் எது, சரிங்களா? தலையாள காணத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் பற்றி பாடிய நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி, ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி, சரிங்களா? 41, சேர மன்னர்களின் வரலாற்றை கூறும் புறநூல் எது? சேர மன்னர்களின் வரலாற்றை கூறும் புறநூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ புறநூலில் எது வரும்? 10 ஆப்ஷன் ஏ, 10, சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் பொறுத்துக, சுட்டி கூறுவது, சுட்டி கூறுவது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுட்டு விடை, மறுத்து கூறுவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை, சரிங்களா? உடன்பட்டு கூறுவது நேர்விடை, சரிங்களா? சுட்டி கூறுவது வந்து சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது வந்து இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை, சரிங்களா? ஸோ ஆன்சர் 4-3-2-1 சரி, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள், அதனால தான் நம்ம பொறுத்துகளை கொடுத்துருக்கோம். 43, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க, ஸோ அதாவது வந்து கலை சொற்கள் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி, சரிங்களா? நாயு, நாயு அப்படிங்கிறதுக்கு வந்து இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஆன்சர் நாவாய், சரிங்களா? நாயு அப்படின்னா என்ன? நாவாய்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது ஊர் பெயரின் மருவு, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எல்லா ஊர் பெயரோட மருவு பெயர்கள் நம்ம தெரிஞ்சுருக்கணும். கும்பகோணம், கும்பகோணம் அப்படின்னா என்ன? குடந்தை. கும்பகோணம் அப்படின்னா என்ன வரும்? குடந்தை வரும், சரிங்களா? 45 கேள்வி, பிரித்து எழுதுக, பாடறிந்து, பாடறிந்து அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? ஆன்சர் பாடு கூட்டல் அறிந்து, பாடறிந்து, சரிங்களா?
46. நீஹான் என்ற சொல்லின் பொருள். நீஹான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். நாவாய் ஓட்டுபவன். ஸோ ரொம்ப முக்கியம், நீஹான் அப்படின்னா என்ன? நாவாய் ஓட்டுபவன். 47. கோட்சுரை எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதி பரவதர் என்ற நற்றிணை பாடல் வரிகளில் எந்த ஒரு துறையை பற்றி பேசப்படுகிறது? சரிங்களா, சொல்ல கோட்சுர எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரவதர் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல்னு கேட்பாங்க. ஸோ நற்றிணை, சரிங்களா. ஸோ அந்த நற்றிணை பாடல் வரியில் வந்து பேசப்படும் துறை எந்த துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தாலே சரியும், நரம்பு இதெல்லாம் வந்ததுனால என்ன? மருத்துவத்துறை. ஆன்சர் ஆப்ஷன் டி, மருத்துவத்துறை. 1932 நா பிச்சமூர்த்திக்கு கிடைத்த விருது எந்த விருதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு, ஸோ அந்த மாதிரி விருதுகள் பெற்ற ஆண்டு தான் கேட்பாங்க. இங்கே ஆண்டு கொடுத்துட்டு என்ன விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1932 நா பிச்சமூர்த்தி அவர்களுக்கு கிடைத்த விருது வந்து இது அப்படின்னா கலைமகள் விருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலைமகள் விருது. 49. கல்மேல் எழுத்து போல. கல்மேல் எழுத்து போல அப்படிங்கிற உவமை தொடர் உணர்த்துவது இது. கல்மேல் எழுத்து. ஸோ நம்ம அந்த பாறையிலெல்லாம் வந்து நம்ம எழுத்துக்கள் எழுதுனா அது வந்து எப்போவுமே வந்து எப்போனா நிலைத்து நிற்கும். ஸோ அழியாமல் நிலைத்து நிற்கும். கல்மேல் எழுத்து அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா நிலைத்து நிற்கும், என்றும் நிலைத்து நிற்கும். 50. கேள்வி. எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை எழுதிய ரச்சன்ய யாத்ரிகத்தின் மூல நூலான பில்கிரிம்ஸ் பிராகரஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரிங்களா, எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை எழுதிய ரச்சன்ய யாத்திரிகத்தின் மூல நூலான பில்கிரிம்ஸ் பிராகரஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜான் பன்யன் அவர்கள். சரிங்களா, ஜான் பன்யன் அவர்கள். 51 வந்து பாருங்கள். தெஞ்சல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்பது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் இன்பம். ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் இன்பம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், 52. ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா, இதெல்லாமே வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாமே. சரி, இந்த நம்ம பார்த்தோம்ல தண்ணீர் 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 தேசம், ஸோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம். திராவிட ஆச்சாரியா, திராவிட ஆச்சாரியாங்கிறது யாருனா திருமணிசை ஆழ்வார். சரிங்களா, திராவிட சிசு அப்படின்னா யாருன்னா ஞான சம்பந்தர். திராவிட சாஸ்திரினா நமக்கு தெரியும் பரிதிமா கலைஞர். திராவிட வானம்பாடி அப்படிங்கிறவர் யாருன்னா முடியரசன். சரிங்களா, ஸோ சரியா, திராவிட ஆச்சாரியானா திருமலிசை ஆழ்வார், திராவிட சிசு அப்படிங்கிறது வந்து ஞான சம்பந்தர் அவர்கள், திராவிட சாஸ்திரினா பரிதிமா கலைஞர், திராவிட வானம்பாடினா யாரு? முடியரசன். சரிங்களா, ஸோ ஆன்சர் 4-3-2-1 தான் சரி. ஐம்பத்தி மூணு வந்து பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர் என்னும் குரலில் பயின்று வரும் அணி எது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் அப்படிங்கிற குரலில் பயின்று வரும் அணி வந்து எந்த அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பிரிது மொழிதல் அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிது மொழிதல் அணி. 54 வந்து பாருங்கள். மரபு நிலை திரிதல் செய்யுக்கு இல்லை என்னும் வரிகளை பாடியவர் யார்? மரபு நிலை திரிதல் செய்யுக்கு இல்லை என்னும் வரிகளை பாடியவர் யார்? ஆன்சர் தொல்காப்பியர். ஆப்ஷன் சி, தொல்காப்பியர். 55 வந்து பாருங்கள். தாலிசைகளை மையப்படுத்தி மட்டும் எழுதப்பட்ட நூல் எது? தாலிசைகளை மையப்படுத்தி மட்டும் எழுதப்பட்ட நூல் எது? ஸோ ஆன்சர் கலிங்கத்து பரணி. சரிங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலிங்கத்து பரணி தான். ஸோ இதில் வந்து எத்தனை தாலிசைகள் இருக்குது? 599 தாலிசைகள் இருக்குது. ஸோ ஆசிரியர் ஜெயம் கொண்டார் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, கலிங்கத்து பரணியில் உள்ள தாலிசைகள் வந்து 599. அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்கள். மீனை எதை குறிக்கும்?
ஸோ மீனா என்ன வான், யா அகலம், வவ்னா என்ன கவர், தூ உன், நோனா என்ன வறுமை. சரிங்களா, நோனா வந்து வறுமை. சரிங்களா, ஸோ சரியா நோனா வறுமை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்மையும் வரும் வறுமையும் வரும். சரிங்களா, நோனா என்ன இன்மையும் வரும் வறுமையும் வரும். சரிங்களா, மீனா வான், யானா அகலம், வவுனா கவர், தூனா உன், நோனா வறுமை. சரிங்களா, அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4, 5 தான். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 57. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற சிந்தனையை முதன் முதலில் கண்டறிந்த அறிஞர் பெருமகன் யார்? தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற சிந்தனையை முதன் முதலில் கண்டறிந்த அறிஞர் பெருமகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியர். சரிங்களா, ஸோ ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்தினது இவர் தான். ஸோ அதனால தான் தாவரங்களுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து கொண்டு வந்தார். சரிங்களா, ஸோ இவர் தான் தொல்காப்பியர். அடுத்து வந்து பாருங்கள் தமிழ்நாடு, தமிழ்நாடு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லை வந்து முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஸோ நிறைய பேர் அறிஞர் அண்ணா அப்படின்னு போடுவீங்க. ஸோ அவர் வந்து அதாவது வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் மாற்றம் கொண்டு வந்தவர் தான் வந்து யார்? அறிஞர் அண்ணா. சரிங்களா, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார்? சரிங்களா, ஸோ கேள்வி கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா, ஸோ அறிஞர் அண்ணா வராது. சரிங்களா, சயின்ஸு இளங்கோவடிகள். சரிங்களா, ஸோ சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடலில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து வரும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் இது. ஸோ அந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு சொல் கொடுத்து வந்து இப்போ வேளாண்மை வேளாண்மை செய் அந்த மாதிரி வந்து ஒரு சில ஒரு வார்த்தைகள் வந்து கொடுத்து அந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அந்த சொற்கள் ரொம்ப முக்கியம். தமிழ், தமிழன் கண்டாய், ஸோ அந்த மாதிரி வந்து வார்த்தைகள் வருதுல்ல, தமிழ், தமிழன், தமிழ்நாடு. ஸோ இந்த மூணும் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரத்தில் வரும். ஸோ இளங்கோவடிகள். சரிங்களா, அடுத்தது 59. நடுகள் பற்றி கூறும் 8 தொகை நூல் எது? நடுகள் பற்றி கூறும் 8 தொகை நூல் எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறநானூறு. சரிங்களா, நடுகள் பற்றி கூறும் 8 தொகை நூல் வந்து புறநானூறு. 60வது கேள்வி, எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? எட்டயபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் உமரு புலவர். சரிங்களா, ஆப்ஷன் டி, உமரு புலவர். 61. ஏழை என்னும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில். ஏழை என்னும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாரதியார் பற்றின கூற்றுகளில். 62. புது கவிதை, இலகு கவிதை, மரபு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று குறிப்பிட்டவர் யார்? புது கவிதையை, இலகு கவிதை, மரபு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை என்று குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் சுரதா அவர்கள். ஆப்ஷன் டி, சுரதா அவர்கள். சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள் 63. மணல் வீடு, சரசாவின் பொம்மைகள் ஆகிய சிறுகதைகளை இயற்றியவர் யார்? மணல் வீடு, சரசாவின் பொம்மைகள் ஆகிய சிறுகதைகளை இயற்றியவர் யார்? சயின்ஸு சீசு செல்லப்பா அவர்கள். சரிங்களா, சீசு செல்லப்பா அவர்கள். 64. தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர் யார்? தம் மாணவர்களை இயற்றமிழ் மாணவர்கள் என்று அழைத்தவர் யார்? ஸோ ரொம்ப முக்கியம். ஆன்சர் பரிதிமா கலைஞர். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிதிமா கலைஞர். 65. சண்பக பாண்டியன், சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார்? சண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னர் யார்? ஆன்சர் சூடாமணி பாண்டியன் அவர்கள். சூடாமணி பாண்டியன். 66. கடம் என்ற சொல்லின் பொருள், கடம், கடம் என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கடம்னா என்ன வரும்? ஸோ கடம்னா என்ன? உடம்பு. ஆப்ஷன் பி, உடம்பு. 67. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை? சரிங்களா,
தென்னாட்டின் ஜான்சிராணி என்று காந்தியடிகள் அழைத்தது யாரை? ஆன்சர் அஞ்சலை அம்மாள். ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டின் ஜான்சிராணின்னு சொல்லி சொல்லுவாங்க. 68 பெயருக்கேற்ற வினையை தேர்வு செய்க. சரிங்களா, பெயருக்கேற்ற வினை. சோறு, சோறுக்கு வினை மரபு என்ன வரும்? சோறு உண். ஆப்ஷன் பி சோறு உண். சரிங்களா. 69 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றார் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கின்றார் மகாகவி பாரதியார். சரிங்களா. ஸோ விடை கொடுத்துட்டாங்க, இந்த விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ என்ன வினா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? என்று கூறியவர் மகாகவி பாரதியார். சரிங்களா. ஸோ சரியா ஆப்ஷன் பி. 70 கேள்வி, செங்கோல், செங்கோல் என்பதன் எதிர்ச்சொல் எது? செங்கோல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொடுங்கோல். ஆப்ஷன் ஏ கொடுங்கோல். செங்கோலுக்கு ஆப்போசிட் கொடுங்கோல். 71 தமிழ் சொல்லை அறிவோம். கிராப், கிராப் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸோ கிராப், கிராப் ஆன்சர் செதுக்கி. சரிங்களா. கிராப்னா என்ன? செதுக்கி. 72 அரி மற்றும் அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணை கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அரினா என்ன, அரினா இந்த ரீக்கு என்ன பொருள், இந்த ரீக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ சரியான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த அரி அப்படின்னா திருமால். இந்த அரிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா அரி, அறிந்து கொள், அறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. 73 கேள்வி வந்து பாருங்கள், கை, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கேட்டிருக்காங்க. சரிங்களா. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுக்கம். சரிங்களா. கைனா என்ன? ஒழுக்கம். சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக. ஸோ ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் இது பரணி. சரிங்களா. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் வந்து பரணி ஆகும். 75 அகர வரிசையில் எழுதுக. ஸோ காக்கா கீக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அகர வரிசை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. சரிங்களா. கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. 76 நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். 77 கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார்? கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பட்டவர் யார்? ஆன்சர் கம்பர். ஆப்ஷன் பி கம்பர். 78 முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகளில் அமைந்த அடி எதுகை சொற்கள் எதெது? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் அப்படிங்கிற பாடல் அடியில் இருக்கிற அடி எதுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ எது வரும்? ஸோ ஆன்சர் முத்தமிழ் மெத்த. முத்தமிழ் மெத்தங்கிறது அடி எதுகை. சரிங்களா. ஸோ இது வந்து கீழே வரும். சரிங்களா. மெத்த வணிகளமும் மேவலால். ஸோ அதனால தான் முத்தமிழ் மெத்த வரும். 79 பசுமரத்து ஆணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். பசுமரத்து ஆணி போல. ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதியும். சரிங்களா. எளிதில் மனதில் பதியும் பசுமரத்து ஆணி போல. சரிங்களா. 80 கேள்வி, உன், உன் என்ற வேர்ச்சொல்லின் வினை எச்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா. உன் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் எது? ஆன்சர் உண்டு. ஆப்ஷன் பி உண்டு.
81 வந்து பாருங்கள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குஞ்சின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குஞ்சின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள். ஆன்சர் 14 நாட்களில். சரிங்களா. 82 சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? சீவக சிந்தாமணியின் உட்பிரிவை வந்து எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் இளம்பகம், ஆப்ஷன் டி இளம்பகம். சரிங்களா. உட்பிரிவு என்னன்னு சொல்லுவாங்கன்னா இளம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 83 ஸ்ரீ புராணம் என்னும் வடமொழி சைன நூல் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் எது? ஸ்ரீ புராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை உணர்த்தும் தமிழ் காப்பியம் எது? ஆன்சர் சூளாமணி, ஆப்ஷன் சி சூளாமணி. தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர் யார்? ஸோ ஆன்சர் கடியலூர் உருத்திரங்கண்ணனா. கடியலூர் உருத்திரங்கண்ணனான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டைமான் இளந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ஒரு நூலை பாடியிருப்பார். ஸோ அது எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ 85 பொறுத்துக வெய்யோன்னா பகலவன், அதாவது சூரியன். சரிங்களா. கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல் அப்படிங்கிறது வந்து மலை மேகம். வேளம் அப்படின்னா யானை. சரிங்களா. வேளம் அப்படின்னா யானை. சரிங்களா. வெய்யோன்னா பகலவன், கரங்கு காற்றாடி, கொண்டல் மலை மேகம், வேளம்னா யானை. பான்சர் 3142 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா. 86 காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர்வைக்கும் உன்னத நூல் என்று அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் இது. காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்றெல்லாம் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் வந்து எந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராவண காவியம். சரிங்களா. அடுத்து 87 தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கான வழங்கப்படும் விருதின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி டாக்டர் சார் அரங்கநாதர் விருது. சரிங்களா. சிறந்த நூலகருக்காக கொடுக்குற விருது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சார் அரங்கநாதர் விருது தான் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா. 88 வந்து பாருங்கள் திருவிக்கா கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும்? சரிங்களா. திருவிக்காங்கிற பெயரில் திரு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவருடைய ஊர் பெயர் தான். ஸோ எந்த ஊர்? ஆன்சர் திருவாரூர், ஆப்ஷன் பி திருவாரூர். 89 கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்களுடையது. சரிங்களா. ஆப்ஷன் பி விஜயலட்சுமி பண்டிட். 90 கேள்வி கவிமணி என்னும் பட்டம் தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பு வது எது? கவிமணிங்கிற பட்டம் வந்து தேசிய விநாயகனாருக்கு வழங்கிய அமைப்பின் பெயர் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சென்னை மாகாண தமிழ் சங்கம். சென்னை மாகாண தமிழ் சங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விநாயகனாருக்கு வந்து கவிமணி அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாங்க. 91 நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக இங்கு வடிகள் இடம்பெறும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக இவ்வடிகள் இடம்பெறும் நூல். ஆன்சர் புறநானூறு, ஆப்ஷன் சி புறநானூறு. 92 கேள்வி வந்து பாருங்கள் சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லத்தை நிறுவியவர் யார்? சென்னை அடையாறில் அவ்வை இல்லம் நிறுவியவர் யார்? ஆன்சர் டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள். சரிங்களா. டாக்டர் முத்துலக்ஷ்மி அவர்கள். 93 வந்து பாருங்கள்
தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தும் முறையை நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழித்தொழில் ஆண்ட என்று பாடியவர் யார்? தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பலை செலுத்தும் முறையை வந்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட அப்படின்னு சொல்லி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, வெண்ணிய குயத்தியார். வெண்ணிய குயத்தியார். 94. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள் பிறந்த நாடு எது? திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜியு போப் அவர்கள் பிறந்த நாடு எது? ஆன்சர் கனடா. சரிங்களா? ஸோ இதுக்காக வந்து நம்ம தனித்தனிய கவிஞர்கள் பற்றி பார்த்துருப்போம். ஜியு போப், வீரமாமுனிவர், ஸோ அந்த மாதிரி தனியாக பாரதியார், பாரதாசன் சொல்லி ஃபுல்லாக கவிஞர்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பாடல் வரிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த கவிஞர்களை பற்றி நம்ம கேள்விகளும் நம்மளுக்கும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வீடியோவில் பார்த்துங்களால படிக்க முடியலனா கூட நீங்கள் டேரெக்டாக PDF-ஆக கலெக்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ஸு எல்லாமே சேர்த்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? 95. புவில் இதழாக தனைய தெருவம் கவண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் எது? பூவில் இதழாக தனைய திருவம் கவண்ட ஊர் என்று மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பரிபாடல். ஆப்ஷன் பி, பரிபாடல். 96. தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு எது? தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு? ஆன்சர் யுனெஸ்கோ. ஆப்ஷன் ஏ, யுனெஸ்கோ. 97. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இஸ்மத் சன்னியாசிங்கிற பட்டம் வந்து யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் சந்தா சாகிப்பால் வீரமாமுனிவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் இது, இஸ்மத் சன்னியாசி. சரிங்களா? இஸ்மத் சன்னியாசி. 98 வந்து பாருங்க. ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யார்? சரிங்களா? பாவலர் யார்? ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடிய பாடி மகிழும் பாவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். 99. முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார்? சரிங்களா? முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர்? ஆன்சர் தனிநாயகம் அடிகள். சரிங்களா? ஆப்ஷன் ஏ, தனிநாயகம் அடிகள் அவர்கள் தான். சரிங்களா? இவர் தான் முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெறக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவர் இவர் தான். ஸோ லாஸ்ட் கொஷின். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து இவ்வாறு அழைக்கப்பட்டன. ஸோ எந்த எழுத்துக்கள்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணெழுத்துக்கள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணெழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 கேள்வி பார்த்துருவோம். இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களோட மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட மார்க்ஸஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டில் உங்களோட மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஸோ தெரியாத கேள்வி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா? ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு வந்து வெறும் வந்து 4-5 days தான் இருக்குது. ஸோ இந்த எப்படி சொல்கிறது, 1 week அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். வெறும் 4-5 days தான். ஸோ அந்த 5 days வந்து எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நீங்கள் எதாவது மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ PDF வேணால் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.